வணக்கம் பிள்ளைகளே, இன்று நாம் வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை வட்டம் பற்றி அறிந்து கொள்வோம். கண்களை கவரும் மிக அழகான நிறங்களில் இறக்கைகள் உள்ள பறக்கும் பூச்சி இனமாகும். இது பல வர்ணங்களில் காணப்படுகின்றதனால் வண்ணத்து பூச்சி என்று அழைக்கப்படுகின்றது. வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை வட்டம் 4 பருவங்களாக நிகழ்கின்றது. முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, நிறையுடலி. வண்ணத்து பூச்சியின் முதல் பருவம் முட்டை. வண்ணத்து பூச்சிகள் இலையின் கீழ்ப்பகுதிகளில் முட்டையிடுகின்றன. வண்ணத்து பூச்சியின் முட்டைகள் பல அளவிலும் வடிவிலும் நிறத்திலும் காணப்படுவன. சில முட்டைகள் நம் கண்களுக்கே தெரியாத மிக சிறியனவாயும் சில 2.5 மில்லிமீட்டர் வரையிலும் உள்ளன. பெரும்பாலானவை மஞ்சள் அல்லது இளம் பச்சை நிறத்திலும் சிறு உருண்டை நீளுருண்டை வடிவிலும் காணப்படுகின்றது. 5 நாட்களின் பின்னர் முட்டையிலிருந்து புழு வெளியேறும். முட்டையிலிருந்து முதலில் வெளிவரும் புழுக்கள் மிகுதியாக இருக்கும் முட்டைகளையே உண்டுவிடும். பின்னர் அருகில் உள்ள இலைகளை உண்ணத் தொடங்கும். புழு நிலையில் இருக்கும் பொழுது மிக விரைவாக நிறைய உணவு உட்கொள்கின்றது. ஒரு நாளிலேயே தன் உடல் எடையை விட அதிகமாக உணவு உட்கொள்ளும். இப்புழுக்கள் பார்ப்பதற்கு பொதுவாக பச்சை நிறத்திலோ பழுப்பு நிறத்திலோ இருக்கும். சிலவற்றின் உடலில் வரி வரியாய் பல நிற அமைப்புகளும் காணப்படும். இக்குடம்பிகளை மயிர்கொட்டி, கம்பளிப்பூச்சி, பச்சை புழு, எரிப்புழு என்றும் கூறுவர். முழு வளர்ச்சி அடைந்த குடம்பியானது தன் உடலை சுற்றி ஒரு கூடு கட்டி கொள்கின்றது. முற்றிலுமாய் தன் உடலை சுற்றி நூலிழை போன்ற கூடு கட்டிய பின் புழுவின் புற எலும்புறையானது தலைப்பக்கம் பிளவுற்று அதன் வழியாக புழு பாதுகாப்பாக கூட்டுக்குள்ளேயே இருக்கின்றது. கூட்டுக்குள் முழு வளர்ச்சி அடைந்த பின் பட்டாம்பூச்சியானது தனது கால்களால் உந்தி கூட்டிலிருந்து வெளியாகின்றது. இப்படி கூட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள சில நிமிடங்களே ஆகும். இதனையே நிறையுடலி என்று அழைக்கின்றோம். நினைவிற்கொள்வோம், வண்ணத்து பூச்சிகளுக்கு 6 கால்கள் உள்ளன. வண்ணத்து பூச்சிகளின் சுவையை உணரும் உறுப்பு அவற்றின் கால்களில் உள்ளது. வண்ணத்து பூச்சிகளுக்கு கண் இமைகள் இல்லை. வண்ணத்து பூச்சிகள் கண்களை திறந்து வைத்தபடியே இரவில் ஓய்வெடுக்கின்றன. இவை உடல் அசைவு, நிறம், சத்தம் வாயிலாக தங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றன. மாணவர்களே, சரியான பதிலை கண்டுபிடியுங்கள். வண்ணத்து பூச்சிகள் முட்டையிடுவது நீரில், மரப்பொந்தில், இலையின் கீழ்ப்புறத்தில். சரியான பதில் இலையின் கீழ்ப்புறம். வண்ணத்து பூச்சி முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்களின் உணவு எது? பழங்கள், பூக்கள், காய்கள், இலைகள். சரியான பதில் இலைகள். வண்ணத்து பூச்சியின் 3 பருவம் எது? முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, நிறையுடலி. சரியான பதில் கூட்டுப்புழு. வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை பருவம் எத்தனை கட்டங்களை கொண்டது? முதலாவது 5 கட்டங்கள், இரண்டாவது 3 கட்டங்கள், மூன்றாவது 6 கட்டங்கள், நான்காவது 4 கட்டங்கள். 4 கட்டங்கள் என்பது சரியான பதில். மாணவர்களே, உங்களுக்கான வினா, வண்ணத்து பூச்சியின் 4 பருவங்களையும் பெயரிட்டு பதிவிடுங்கள்.